அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மதுரை தங்கமுட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ஜீரா கேசரி தாங்க பண்ண போகிறேன். இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து ரவை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெய் சேர்த்துக்கிறலாம். இந்த பவுலில் வந்து ஒரு பவுலில் வந்து நெய் எடுத்துருக்குறேன். நெய் சேர்த்துட்டு ரவையை சேர்த்துக்கிறலாம். அந்த நெய்யிலே அந்த ரவையை வந்து நல்லா வறுத்துக்கிறலாம். வந்து ஒரு கப்பு ரவைக்கு வந்து ரெண்டு கப்பில் வந்து தண்ணி தேவை. இப்போ தண்ணி வந்து ரெண்டு கப்பில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி. இந்த சைடு வந்து சிம்லேயே வச்சு ரவையை வந்து நல்லா வறுத்துக்கிறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த ரவைக்கு வந்து இந்த கேசரி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த கேசரிக்கு வந்து நம்ம வந்து கற்கண்டு எல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த சைடு வந்து தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரவையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வறுத்துக்கிறலாம். ஏண்டா மொத்தமாக ஊற்றணும்னா கட்டிப்பட்டு போயிடும், கட்டி பொங்கிக்கிட்டு வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வெல்லமும் கல்கண்டும் சேர்த்துக்கலாம். அந்த ரவை எடுத்த கப்பிலே பாதி அளவு வந்து வெள்ளை எடுத்துருக்கிறேன், பாதி அளவு வந்து கற்கண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா சிம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க. ஏன்னா வெள்ளை கற்கண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஈரப்பதத்திலே ரவை வந்து இது லைட்டாக வெந்துடும். அப்படியே இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன பிஞ்சளவு வந்து பச்சை கற்பூரமும் ரெண்டு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சளவு தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதே வாசனை வரும். பாருங்கள், ஜீரா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கடாயிலே ஒட்ட மாட்டேது, கரண்டிலே ஒட்ட மாட்டுது. பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணளவு வந்து நெய் எடுத்திருந்தேன் பாருங்கள், அதில் வந்து அரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம், சீக்கிரம் செஞ்சிடலாங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான ஜீரா கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ், நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.